जानकी गंध स्मरणम जय राम राम भक्त वात्सल्य जलधेः परमानंद रूपिण स्पदाचार्य राजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्रिजम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्ध्यर्बलम् यशोधैर्यम् यद्भजत्वमनुगता अजाड्यम् वाक्पटुत्वम् च अनुमत् स्मरणार भवेद श्री जफरिया ने परमात्मा सर्वेश्वरन भक्त लोग रक्षिपदर्काग रामावदार मनिनाल दुष्ट निग्रहम साधु संरक्षणम धर्मत्व उपदेश मंडदे इतना भगवान उड़ी है तात्पर्यम अवतारे तात्पर्य परित्राणाय साधूनां विनाशाय दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगेन्द्राल ஒவ்வொரு யுகத்திலையும் நானா விதமா நான் அவதாரம் பண்றேன். இதுக்கு காரணமே மூணுதான். சாதுக்குல சம்ரக்ஷணம் பண்ணணும், துஷ்டால சிக்ஷிக்கணும், தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணணும். இதுதான் காரணம் என்னுடைய அவதாரத்துக்குங்கிறார். இப்ப எது தர்மம்னே புரிய மாட்டேங்கிறது. அவாவா தோனில தர்மங்களை எடுத்து சொல்றா, யாரு என்ன சொல்றா என்னன்னு தெரியல. சில சந்தர்ப்பங்கள்ல யாரு சொன்னாலும் கேட்க வேண்டி இருக்கு. அதனால தர்மத்தை எடுத்து சொல்றாருந்தா ஜாக்கிரதையா எடுத்து சொல்லணும். கிரந்தத்துக்கு விருத்தமா இருக்க கூடாது, அனுஷ்டானத்துக்கு விருத்தமா இருக்க கூடாது. அப்பா அதனால சுவாமி வந்து ராமாவதாரம் பண்ணினால் ராமலக்ஷ்மணர் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திர மகரிஷியோட வளர்த்து வந்தால் விஜய சம்ரக்ஷணம் எல்லாம் செஞ்சு கொடுத்தால் வர வழியில சரித்திரங்கள் நிறைய சொன்னால் பூர்வ சரித்திரம் கங்காவதரன் சொன்னால் அப்படியே நடந்து வந்தால் விசாலம்னு ஒரு தேசம் ரொம்ப ரமணீயமா இருந்தது. ஆச்சரியப்பட்டால் அந்த தேசத்தை பார்த்துட்டும் இந்த தேசம் ரொம்ப அத்தியுதமா இருக்கே, ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்காளே, இந்த தேசம் எது இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அப்ப சொன்னால் விஸ்வாமித்திர மகரிஷி உன்னுடைய வம்சத்துல இக்ஷாகுன்னு ஒரு ராஜா சக்கரவர்த்தி, அந்த ராஜா சக்கரவர்த்திக்கு விசாலன்னு ஒரு புத்திரன், அவன் ராஜ்யத்தை ரட்சிச்சான் தர்மமா, ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருந்தது. அதனால அந்த தேசத்துக்கு விசாலஜிதி விஸ்ருதா விசாலம்னு நாமகரணம் பண்ணியிருக்கான். அந்த விசால சக்கரவர்த்திக்கு எட்டு புத்திரால், அந்த எட்டு புத்திரால காகுஷ்டன் ஒரு புத்திரன், அவருக்கு சுமதினு ஒரு பையன். அந்த சுமதிங்கிற ராஜா தான் இப்ப சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கார். ஆமா அப்படின்னு சொன்னார். ஆபசத்தியமர பிரக்யக சுமதி தர்மமா ரட்சிக்கிறவன், பராக்கிரமம் உள்ளவர், ஆமா சத்ருகுல ஜெயிச்சவர். அதனால அந்த தேசம் சௌக்கியமா இருக்கு. இந்த விசால தேசம்னால் யதா ராஜா ததா பிரஜாகன்றார். ராஜா எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்றாரோ அந்த அளவுக்கு ஜனங்கள் சௌக்கியமா இருப்பார் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு குடும்பம்
குடும்பத்துக்கு ஒரு நாயகர் அப்பா அப்படின்னு சொல்ல, அவர் எப்படி அந்த குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பத்னி புத்திராதிகள்லாம் அமைஞ்சு விடுவான். இந்த பிதாவான ஜனகர் இருக்காரு, அதன்மிஷ்டனா திவாரம் பண்றது, ஜூதம் விளையாடுறது, இப்படி எல்லாம் இருந்தா அந்த குடும்பம் வந்து க்ஷீணிச்சு போயிடும். அப்பாவே இந்த தப்பு செய்யறாரு அப்படின்னு பையன்களுக்கு எல்லாம் தோணி போயிடும். அதனால யசாராஜா பிரஜா சுமதி ராஜா சக்கரவர்த்தி மகா மேதாவி தர்மிஷ்டர் இந்த விசால தேசத்தை ரட்சிச்சிருக்கார் அப்படின்னா சத்தியமர பிரத்யக சுமதி உடனே சுமதி சக்கரவர்த்திக்கு விஸ்வாமித்ர மகர்ஷி ராமலட்சுமணனோட தன்னுடைய தேசத்துக்கு வந்திருக்காள் தெரிஞ்சது. உடனே வேகமா பறந்து வந்தா மரணம் மரணம்னு சொல்லி ஸ்வாகதம் கொடுத்தார். தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி எஸ்யமே விஷயம் முனி, என்னுடைய தேசத்துல நம்ம தேசத்துக்கு உங்க பாதம் விட்டுத தேசம் பரிசுத்தமா சிறந்தார். இதுவே இங்க விசால தேசத்துக்கு மேல மேல க்ஷேமந்தான் அப்படின்னுவே சொன்னார். உடனே விஸ்வாமித்ர மகர்ஷிய பூஜை பண்ணினால், ராமலட்சுமணால பூஜை பண்ணினால், ததஹ பரம சத்காரம் சுமதே பிராப்ய ராகவௌ. அவா சத்காரம்னா பூஜை நர்த்தம், பரம சத்காரம் அப்படிங்கிறாங்க. உத்தம பட்சத்துல விஸ்வாமித்ர மகர்ஷி ராமலட்சுமணனுக்கு ஹயங்கமா சந்தோஷமா உபச்சாரம் பண்ணினார். உடனே அந்த ராஜா சக்கரவர்த்தி சொன்னார், அஸ்தமனம் ஆயிடுத்து, இன்னி ராத்திரி இங்கேயே தங்கலாமே என்றார். விஸ்வாமித்ர மகர்ஷியம் அப்படியே செய்யறேன் சார், அன்னி ராத்திரி அந்த விசால தேசத்துல வசிச்சார். இவா மூணு பேருக்கும் யதாசௌகரியம் பணிபுரிதாளாம். புஷ்யரத்ன நிஷாமேதாம் ஜக்முதுஹு மிதிலாம் ததஹ. உடனே வருடாகாலம்புற பிராதஸ்நானம் அனுஷ்டானம் ஆண்டிக்கும் பூர்த்தியாச்சு. உடனே பரப்புறாள், ரொம்ப கிட்டக்கதான் இருக்கு அந்த மிதிலா தேசம். அதுக்கு முன்னாடி அகல்யனுடைய ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கிட்ட போனால் ராமலட்சுமணன் விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த ஆசிரமத்தை பார்த்தால் யாருமே இல்லை ஆசிரமத்தில். எட்டி பார்த்தால் தேவலோகம் மாதிரி இருந்தது, ரமணீயமா இருந்தது, சாந்தித்யமா இருந்தது, ஆனா யாருமே இல்லை. சுவாமி கேட்டார், ராமர் விஸ்வாமித்ர மகர்ஷி புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனிபுங்கவம். அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆசிரமத்தை நிர்மாணம் பண்ணினா மாதிரி தெரியுது, நிர்ஜனம் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்டார். ஒரு ஆசிரமம்னா யாராவது ஒரு ரிஷிகள் வசிக்கணும், வசிக்கிற மாதிரி தெரியல, ஆனா ரம்யமா இருக்கு, நிர்ஜனம் ரம்யம் நீங்க சொல்லணும் அப்படின்னா. உடனே விஸ்வாமித்ர மகர்ஷி அகல்யனுடைய சரித்திரத்தை ஆச்சரியமா சொன்னார். ராமா இந்த அகல்யாசிரமத்துல யாருமே வசிக்கலன்னு வசிக்கலன்னு கேட்டீங்க, இங்க இப்ப அகல்யே வசிக்கிறான், கண்ணுக்கு தெரியலையே என்றால் அரூபமா இருக்கான். அது விஷயா
सर्वभूतानां आश्रमेऽस्मिन् निवत्स्यसि. अस्मिन् आश्रमे अबा இந்த ஆசிரமத்தில கண்ணுக்கு தெரியாம வசிக்கிறாள் அப்படின்னால் இப்படி ஆச்சரியமா சொல்றேனே, ஏன் என்னாச்சு அகங்கிக்கு அப்படின்னால் ஏதோ சின்ன கவர்தல் நடந்த மாதிரி அவருடைய பர்த்தா கௌதமர் அபிப்பிராயப்பட்டுட்டார். ஒரு சமயம் கௌதம மகரிஷிய பார்க்கறதுக்காக இந்திரன் வந்தார். அந்த சமயத்துல கௌதம மகரிஷி வெளியில ஸ்நானார்த்தம் நதிக்கு பரப்பிட்டு போயிட்டார். ஸ்நானம் பண்ணினா ஒரு மணி நேரம் ஆகும் திரும்பி வரத்துக்கு. போஜியும் ஸ்நானம் பண்றதுக்கு பின்னாடி சங்கல்பம் அணிகணும், சங்கல்பம் ஆகணும், பஞ்சாங்க ஸ்நானம்னு பேர், அஞ்சு அங்கம் உண்டு. பிராதஸ்நானத்துக்கு சங்கல்பா சூக்த படனம் மார்ஜனம் அப்படிலாம் சொல்லியிருக்காள். சங்கல்பம் அணிகணும். அந்த ஸ்நானத்துக்கு பின்னாடி சில வேதாங்க ஜபம் பண்ணணும். அதுக்கு உபநிஷத்துல யஜுர்வேதத்துல 4வது பிரசனத்துல ஒரு 30 வாக்கியம் எடுத்து சொல்லியிருக்காள். அகமனுஷன சூக்தம்னு பேரு. அகம்னா பாபம்னு அர்த்தம். அகமனுஷனம்னா அத பாபத்தை நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். அத சொல்லிதான் பெரியவாளாம் பிராதஸ்நானம் பண்ணுவாள். என் குட்டாளி சின்ன வயசுல இந்த ஊர்ல சேங்காளிபுரத்துல தடாகம் இருக்கு. 4 தடாகம், 4 திக்குக்கும் 4 குளம் இருக்கு. அதோட மேற்கு பசிம தடாகத்துல நாங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணுவோம். ஒரு தடவை ஜலத்துல முக்கிப்பட்டு இந்த அகமனுஷனை சூக்கம் சொல்லி மறுபடியும் ஸ்நானம் பண்ணுவோம். அப்பா அது மாதிரி ஸ்நானம் பண்ண பண்ணிட்டு போயிட்டார். அங்கிருந்து வந்தார் இந்திரன், தேவேந்திரன் பறந்து போயிட்டான். அப்ப அந்த அகல்யா பர்த்தாட்ட சொன்னார், நீங்க பறந்து போனேன், தேவேந்திரன் வந்தா தேவேந்திரன் ஆச்சேன்னு சொல்லி அவனுக்கு பூஜை பண்ணின தேவராஜ குதூகலாது. உன் தேவலோகத்திலிருந்து இந்திரன் ஆச்சரியமா இருக்கே, இது மாதிரி வந்ததே இல்லை அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தோஷம், அதனால நான் பூஜை பண்ணினேன் அப்படின்னு வினயமா எடுத்து சொன்னார் அந்த அகல்ல. ஆனா கௌதம மகரிஷி அவர் ஞானிதான், இருந்தாலும் அந்த சமயத்துல கொஞ்சம் அகல்யா வேலை விபரீதமான ஒரு தோஷம் வந்து கொடுத்து உடனே என்ன பண்ணினால், ஆமா நீ கல்லா போயிருந்தால் அரூபமா போயிருந்தால் நீ யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்தால் அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆஸ்ரமே ஸ்மின்னிவத்ஸதி. அடுத்த வினாடி அரூபமா ஆயிட்டால் அகல்ல, யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்ப அகல்ய கேட்டால் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் உண்டான்னு கேட்டால் விமோச்சனம் உண்டு சொல்லிவிட்டால் எப்பன்னு கேட்டால் மிதிலா தேசத்துக்கு ராமலக்ஷ்மணர் விஸ்வாமித்ர மகரிஷி 3 பேரும் ஒரு சமயம் வரப்போறார். அப்ப இந்த ராமர் இந்த ஆசிரமத்துக்கு வரப்போறார். இந்த ஆசிரமத்துல ராமருடைய பாதம் பட்டதுமே உனக்கு ரூபம் வந்துவிடும் அப்படின்னாத்து மனம் கோரம் ராமரதாத்மஜ ஆகமிஷதி புத்தருஷ ததா பூதா பவிஷ்யசி. நிச்சயம் ஒருவர் ராமர், அவருடைய பாதஸ்பரிசம் இந்த ஆசிரமத்துல
പറ്റതുമേ തഥാഭൂതാ ഭവിഷ്യസി. ഉടനെയും പരിശുദ്ധമായിടുക, എല്ലാവർക്കും കണ്ണുക്കും ദൃശ്യമായിടുക അപ്പടിനാൽ അവരും പറഞ്ഞിട്ട് പോയിട്ടാണ്. அந்த ஆசிரமத்துல கண்ணுக்கு தெரியாம அகல்யே வசிச்சிருந்தால் இத விஸ்வாமித்ர மகர்ஷி ராமர்கிட்ட சொன்னார், ராமா இந்த ஆசிரமத்துக்குள்ள உன்னுடைய பாதம் வரணும், உன்னுடைய பாதம் விட்டதுன்னா அந்த அகல்யே ஸ்வரூபமா வந்துடுவார். தாரஜை நாம் மகாபாகம் அகல்யாம் தேவரூபிணி அப்படின்னா மகாபாகம் மகாபாகியசாலி அகல்ய. ஏன் தெரியுமா, உன்பாதம் மட்டு அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட போகுது. அதனால இந்த விஷயத்துல அகல்ய ரொம்ப புண்ணியசாலி, சாபத்திலிருந்து அவளை நீ ரட்சிக்கணும். ஆசிரம பிரவேசம் பண்ணணும்னா ரமாம் உடனே சுவாமி என்ன பண்ணினார், ஆசிரம பிரவேசத்துக்கு முன்னாடி அம்மா விஸ்வாமித்ர மகர்ஷி உங்க பாதம் பின்னாடி வரட்டும்னார். அதுக்குதான் நான் வர விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்தே தமாசிரமம் அகாமிஷத் அப்படின்ட்டார். உடனே விஸ்வாமித்ர மகர்ஷி தன்னுடைய வலதுகாலை எடுத்து வச்சால் தட்சிண பாதம், அதுதான் மாதிரி ராமர் வலதுகாலை எடுத்து வச்சார், அதுதான் மாதிரி லக்ஷ்மண சுவாமி அம்மா தட்சிண பாதத்தை எடுத்து வச்சார். எங்க யாராத்துக்கு போனாலும் எந்த கிரகத்துக்கு போனாலும் நாம வந்து வலது காலதான் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஆமா அவர்கள் செய்யணும். கல்யாணமாகி கிரகப்பிரவேசம் நடக்கும், அந்த பையனாத்துக்கு ஐசின் போவாள் நூதன தம்பதிய. அப்ப வாசல்ல வாத்தியார் திருஷ்டி சுத்தத்துக்காக தேங்காயை போட்டு உடைப்பார். அப்ப சொல்லுவார், நீங்க ரெண்டு பேரும் உங்க வலதுகால முத மத எடுத்து வைங்கன்னு சொல்லுவார். அந்த சமயம் எது வலதுகாது காலில் எது எடுத்து புரியாது சில சமயங்கள்ல. அப்ப ரெண்டு பேருமே தட்சிண பாதத்தை எடுத்து வைக்கணும். அது எங்க போனாலுமே தட்சிண பாதத்தை தான் எடுத்து வைக்கணும். சத்ரு தேசம் போனா இடது காலத்தான் எடுத்து வைக்கணும். ஹனுமார் லங்கைக்கு போனார், ராமருக்கு சத்ரு ராவணன், ராமருக்கு சத்ருன்னா தனக்கும் அந்த ராவணன் தான் சத்ருன்னு நினைச்சார். அப்ப லங்கையில கால வைக்கும் போது இடது காலம் முன்னாடி வச்சார். சக்கரேத பாதம் சௌவியஞ்சே சத்ருடாம் சத்ருமூர்த்தனி. சத்ருக்களுடைய தலையில கால் வைக்கிற மாதிரி இருந்ததாம். சக்கரேத பாதம் சௌவியஞ்ச சத்ருடாம் சத்ருமூர்த்தனி. சௌவியம் அப்படின்னு பதம் இருக்கு. சௌவியம்னா இடது பக்கம், அபசௌவியம்னா வலது பக்கம். அந்த சௌவியமான இடது கால எடுத்து வச்சால் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ரெண்டு மூணு கட்டங்கள்ல இடது கால எடுத்து வைக்கணும். அதே மாதிரி வலது கால் வந்து கிரகப்பிரவேசம், நூதன கிரகப்பிரவேசம், வீடு கட்டி முத முத போர்த்தே அந்த கிரகாதிபதி நாயகர் தம்பதிகளா வலது கால எடுத்து வைக்கணும். இப்படிலாம் எடுத்து சொல்லியிருக்காங்க வந்து. அது மாதிரி மூணு பேரும் அந்த தட்சிண பாதத்தை ஆசிரமத்துக்குள்ள எடுத்து வச்சாலும் பாதம் பட்டது சொல்லு எடுத்துட்டால் அகல்ய சாபாந்தம்
ഉപാഗമ്യേ തേഷാം ദർശനമാഗത തേഷാം ദർശനം ആഗത അത് മൂന്ന് പേരും അന്ത അഹല്യ സുമംഗലിയെ പാത്താള എന്നാ ആശ്ചര്യം പറഞ്ഞു അന്ന നല്ല പരിപാല തപശക്തിനാളെ ശാപം കൊടുത്തു കൊടുക്ക അന്ന ശാപത്തെ ഇന്നൂത്തർ വിമോചനം പണി കൊടുക്ക അതുമാതിരി അന്ന ഗൗതമ മഹർഷി ശമിച്ച ഉടനെ അരൂപമാണ് രാമരാശ്രമത്തിന് പോണതും സ്വരൂപത്തെ എടുത്തിരുന്ന അവ പാർക്ക അന്ന സമയം ആകാശത്തിലേന്ത് നിറയ ദേവതയെല്ലാം പുഷ്പത്തെ വർഷിച്ചാല പുഷ്പവൃഷ്ടി മഹത്യാസീത് ദേവദുന്ദുഭി നിശ്വനൈഹി പുഷ്പവൃഷ്ടിഹീന്നാൾ വൃഷ്ടിഹീന്നാ മഴേനർത്ഥം വർഷം നർത്ഥം അത് കഠോരമാ വർഷിക്കും മഴ പഞ്ചമില്ലാമൽ അതുമാതിരി പുഷ്പമേ മഴ മാതിരി കൊട്ടിത്താം ആശ്രമത്തിന് ഏതാ സ്വരൂപത്തെ അടഞ്ഞാൽ ശാപവിമോചനത്തെ അടഞ്ഞാൽ ആ പ്രിയന് ഉടനെ ദിവ്യമാണ് വാദ്യഘോഷം പാശ്ചാലം ദേവദുന്ദുഭി നിശ്വനൈഹി ദുന്ദുഭീന വാദ്യം രമണീയമാണ് വാദ്യം അന്റെ വാദ്യത്തെ ദേവതയെല്ലാം മംഗളമാ വാശ്ചാള മൊത്തം 18 വാദ്യം ചൊല്ലിയിരിക്ക മംഗളവാദ്യം അവ ഭേദി മൃദംഗ മത്തള കാഹള തുന്ദുഭി സൂര്യ തുന്ദുഭി വീണാവേണു നൂപുര മട്ടുക അപ്പി 18 വാദ്യം നൂപുരംനാ സ്ത്രീകളെല്ലാം കാലില് കൊലുസു പോട്ടുപ്പാ അതുക്ക് സംസ്കൃതത്തിലെ നൂപുരം പേര് അത് പോട്ടുപ്പാ സുമംഗലികൾ അതുക്കുള്ള നടവാർത്തെ ശബ്ദം വരുന്നത് അതൊരു വാദ്യം അതൊരു മംഗളമാണ് വാദ്യം സുമംഗലികളെല്ലാം നിത്യമേ അന്ന നൂപുരം കൊലുസു ധരിച്ചിരിക്കണം അന്ന ശബ്ദം ഇരിക്കേ രമണീയമാണ് ശബ്ദം 18 മംഗളവാദ്യത്തില് അന്ത നൂപുര ശബ്ദം ഇരിക്കേ കൊലുസു ശബ്ദം അതും ഒന്നുങ്കറ അന്ന 18 വാദ്യത്തില് ബിന്ദുഭീങ്കതും ഒരു മംഗളവാദ്യം ഭേദി മൃദംഗ മദ്ദള കാഹള ബിന്ദുഭി തൂറിയ അഭീങ്കുഭി തുമ്പൊരു വീണ മൃദംഗം കാഹളംന്നു ഒന്നു ഇവിടെ അഷ്ടാദശ വാദ്യഘോഷ വൃന്ദേ സീതാ കല്യാണത്തും പോലു ഇന്ന 18 വാദ്യം വാശിച്ചതാക ഒരു കവി ചൊല്ലണം വന്നു ഇപ്പ 18 വാദ്യം കിടക്കാതെ അവ അന്ത ആചാര കൗസ്തുഭ ആചാര രത്നം ഒരു പുസ്തകം ധർമ്മശാസ്ത്ര പുസ്തകം അതിനെ ചൊല്ല നിത്യപടി പൂജ മണ്ഡലത്തെ 18 വാദ്യം വാശിക്കണം ശിവൻകോവിൽ വിഷ്ണുകോവിൽ അതിലെയും നിത്യം 18 വാക്യങ്ങൾ വാശിക്കണം ഇത് വന്ന് അളഭ്യം കിടക്കാതെ നിത്യം 18 പേര് കൊണ്ട് വാക്യം വാശിക്കുന്നത് ரொம்ப ரொம்ப அசாத்தியம் அதனால என்ன பண்ணினால் ரிஷிகள்லாம் அந்த 18 வாத்திய சப்தங்களை கண்டா மணி இருக்கே அதுல ஸ்தாபனம் பண்ணினா மணியில அந்த மணி வாஷ்டா போதும் வாத்தியம் சுவாமிக்கு நிவேதனம் பண்றதே கண்டாநாதம் கற்பூரம் பண்றதே கண்டாநாதம் சோழசோபச்சாரம் மன்றத்தே கண்டாநாதம் இப்படி மணியை அடிச்சுட்டா அந்த சப்தமானது 18 மங்களவாக்கியம் வாஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும்னு
அங்க பிரமாணம் சொல்றாங்க. அதனால முக்கியமா ஆமா கந்தானாதம் அவசியம். பூஜை பண்றோமேயானால் அங்க வந்து மணி அவசியம் இருக்கணும். ஸ்மார்தாளா இருந்தா அந்த மணியில மேல நந்தி இருப்பர். அந்த நந்திய சிவ பூஜை பண்ணி அந்த சிவ நிர்மால்ய ஜலத்தால நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும். ஆமா நந்தி வெங்கி பிரசாதேஜகா அப்படின்னு பேர் எடுத்து சொல்லியிருக்காரு. வந்து பரம சிவபக்தர் நந்திகேஸ்வரர் சிவாம்சமா அவதாரம் அணினாள்னு. அது மாதிரி 18 வாத்தியம் உண்டு. அந்த 18 வாத்தியத்துல துந்துபீனு ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை அகல்யா சாபரி ரோஜனம் ஸ்வரூபம் எடுத்துட்ட போது தேவதைகள்லாம் ஆச்சாராம். புஷ்பவருட்டிகி மகத்யாசீத் தேவதுந்துபி விஸ்வனை. உடனே கௌதம மகர்ஷி வந்தார். கௌதமோபி மகாதேஜாக அகல்யா சகித சுகி. கௌதம மகர்ஷி வந்தார். சுவாமி ராமர் சொன்னார், இதுவே நீங்க ரெண்டு பேரும் அக்னிஹோத்திராத்தி அனுஷ்டானம் பண்ணி அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ததை வாழ்ந்தார். அந்த நிமிஷத்திலிருந்து அகல்யா கௌதமி கௌதம மகர்ஷி பத்னியான கௌதமி ரெண்டு பேரும் சந்தோஷமா யோகக்ஷேமம் பண்ணினால் அகல்யா சாப விமோசன சரித்திரத்தை சொன்னார். இதுல ஒரு தத்துவோபதேசம் சுவாமிக்கு தெரியும். நாம மிதிலேல சீதைய கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரியும். அந்த பூர் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த விப்ரயோகமா உள்ள தம்பதிகளை சேர்த்து வைக்கணும்னு அங்க வந்தாங்க. ரெண்டு பேரையும் தம்பதிகளை பிரிஞ்ச தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம், ரொம்ப புண்ணியமா சொல்லியிருக்கு. வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா அந்த அகல்யா கௌதம மகர்ஷி சந்தோஷமா அனுஷ்டானம் பண்ணிண்டு யோகக்ஷேமம் பண்ணினால் அந்த அகல்யா சரித்திரத்தை எடுத்து சொன்னார். உடனே தன்னைய பத்தினோட சேர்த்து வச்சாருங்கிற சந்தோஷம் கௌதம மகர்ஷிக்கு. உடனே என்ன பண்ணினால், இதுக்கு முக்கிய காரணம் விஸ்வாமித்ர மகர்ஷி. ஆமா அப்ப இந்த விஸ்வாமித்ர மகர்ஷிய கொண்டாடி சொல்லணுங்கிறதுக்காக ராமானு கூப்பிட்டாங்க. இந்த விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய சரித்திரத்தை நான் உனக்கு விஸ்தாரமா சொல்றேன். ரொம்பவே புண்ணியம் அணினவர். க்ஷத்ரிய வம்சத்துல ஜென்மா எடுத்தவர். க்ஷத்ரியரா யோகக்ஷேமம் அணினவர். அதுக்கு பிறகு தபசக்தியினால பிராமண ஜென்மாவை அடைந்தவர். அந்த சரித்திரத்தை சொல்றேன், நீ அவசியம் கேட்கணும்னு அப்படி விஸ்வாமித்ர மகர்ஷிய சரித்திரத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சாளுங்கிற திவ்யமான சரித்திரம் இன்றைய தினம் நாளைய தினம் விஸ்வாமித்ர சரித்திரத்தை சம்பூர்ணமா எடுத்து சொல்ல போறால் நம்ம எல்லாருக்கும் சர்வேஸ்வரனான பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.